கடலூர் மாவட்டம் கீரனூர் நேரடி கொள்முதல் நிலையத்தில் போலி ஆவணம் தயாரித்து நெல் விற்பனை செய்யப்பட்டது அதிகாரிகள் ஆய்வில் தெரியவந்துள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் பயிர் செய்யப்பட்ட நெல்லை உரிய ஆவணம் கொண்டு வந்து அரசு அறிவித்த சன்னரகத்திற்கு 19 ரூபாய் 58 காசுகளுக்கும் மோட்டாரகத்திற்கு 19 ரூபாய் 18 காசுகளுக்கும் விற்பனை செய்யலாம். இது நல்ல விலை என்பதால் விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு அதிக அளவில் நெல்லை கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கீரனூர் கொள்முதல் நிலையத்தில் விவசாயி என்ற பெயரில் விவசாயம் செய்யாத ஒருவரிடம் 600 மூட்டைகள் நெல் வாங்கப்பட்டுள்ளது தற்போது தெரியவந்துள்ளது. கார்மாங்குடி கிராம நிர்வாக உதவியாளர் ரவி அதே ஊரைச் சேர்ந்த விவசாயி இல்லாத ஒருவருக்கு விவசாயி என்ற அடங்கல் சான்றிதழ் கொடுத்துள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப அதிகாரிகள் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. அந்த சான்றிதழை வைத்து கீரனூரில் 600 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.